அப்ளை பண்ணிருக்கிறது ஒரு சின்ன குமாஸ்தா உத்தியோகத்துக்கு. அதுக்கு தேவை கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் புக் கீப்பிங், கொஞ்சம் கணக்கு, நேர்மை, உழைப்பு. I've got my degrees, I've got my certificate. You can check it up. What else do you expect of me? Two horns? Sorry. So which part do you belong? The unemployed lot of India. மா, பாலு வந்திருக்காம பாருங்க. வாடா உள்ள, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறமா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ற? அட பையா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். காலேஜ் முடிச்சிட்டு வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத எடுக்கிற முதல் முடிவு நெக்ஸ்ட் டிகிரி. எஸ் வி ஆர் எம்காம் கிராஜுவேட். சார், வெளியே ஜாப் வேகண்ட் இருக்குன்னு போட்டுருந்துச்சு. எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. எம்காம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு வயசாயிடுச்சு. ஆனால் என்ன ஆனாலும் எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் அதிகபட்ச ஆறுதலே ஃப்ரெண்ட்ஸ் கூட புலம்புறதும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதும் தான். இதுவும் ஒரு கலைக்கடன் தான். இங்கேயும் ஒருத்தன் வருவான், கதவு தட்டி டார்ச்சர் பண்ணுவான். பட் நான் சொன்னதையும் ஒன்றும் இல்லை. டேய், படத்துக்கு போலாமா? போலாம்டா. என்ன படத்துக்கு? என்ன படம் ஓடுது? விளங்கிடும். சரி, வெயிட் பண்ண, நான் வரேன். சரி. ஹலோ. டேய், ஆமா, நீ இன்டர்வியூ போகிறேன்ல, ஏன் இன்னும் போகாமல் இருக்க? புரியல. நான் சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது, சொல்லு. மணி எத்தனை? 10. படம் போடுற, சீக்கிரவா. டிக்கெட்டுக்கு போய் சொல்கிறேன், நீ படுக்கு. எத்தனை நாளைக்கு தான் வேலை கொடுக்கல, வேலை கிடைக்கல, வீட்லயே உட்கார்ந்திருக்க போற? உங்க அப்பாக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, நீ தான் வீட்டை பாத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ, சொல்லா மச்சான். ஆ, வேலை கிடைக்கலடா. ஆ, ஆமா மச்சான், சொல்லணும் நான் மறந்துட்டேன். ஸ்ட்ரைட்டா போய் இன்டர்வியூ ரன் போட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். சாலரி மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா வரும், அது மட்டும் பாத்துக்க. என்ன அதெல்லாம் ஓகேடா, என்ன மாதிரி வேலை? அடேய், கீழே சித்தப்பா உன கூப்பிடுறா. வரேன் வரேன். வேமா வருவியா? வரேன். போ, வரேன் சொல்லு. ஹலோ, சரி மச்சான், சித்தப்பா வீட்டில் இருக்கிறான். ஆ, சரி மச்சான், சரி சரி சரி. டேட்டா அந்த மாதிரி உனக்கு தான், சும்மா நாலு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டுக்கணும். உனக்கு செட் ஆகுதுனா போடா, எதுவும் பிரச்சனை இல்லை, வேறு வேலை பார்த்துக்கலாம். ம், சரி, ஓகேடா. அட்ரஸ் மட்டும் அமுச்சு. பிகாமில் 70%, எம்காமில் 85%, அட்டண்டன்ஸில் 100%, ஆனாலும் 1 month இன்டர்ன் ஃபார் ட்ரைனிங். வீட்டில் இருக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இங்கே எல்லாத்தையும் சாருன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். டே பாலு. சார். என்னடா தலை ரொம்ப வலிக்குதா? இல்லை சார், லைட்டாக. அது அது ஒன்று பிரச்சனை பார்த்துக்கலாம். சரி வா, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவோம். இல்லை சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஈவினிங் லேப் ப்ராஜெக்ட் அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி, வேலையை பாரு. சார், கூப்பிட்டு போக மாட்டேங்கயோ? ஏ மச்சான், இருடா, கொஞ்சம் நேரம் போட எத்தனை போகலாம்டா. சார், ஆல்ரெடி அன் டைம் ஆச்சு. டேய், இருடா, ஒரே ஒரு கிளிக் தான்டா, எத்தனை போயிடலாம்டா. சரி. அவ்வளோதான் மச்சான், சூப்பர்டா, இதே போஸ்ட் தான்டா, அப்படியே ரா. ப்ரோ, வேற ஃபோட்டோ இல்லையா? சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்கு. இல்லை ப்ரோ, அவசரத்தில் வந்தாலும் வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரல.
எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? ஆ, எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டப்பா. என்ன ப்ரோ? உங்களும் இல்லை ப்ரோ, எம்காம் சரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கேட்டார். பிகாமே தேவையில்லை, இதுக்கு எதுக்கு ப்ரோ எம்காமு? 12th பாஸ் இருந்தாலே போதும். என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? டிஎன்பிசி எக்ஸாம் என்ன பெரிய நியூஸ் நினச்சியா? நீ என்னதுனாலும் மார்க் போடுறதுக்கு? உனக்கு என்னடா, நீ இன்ஜினியரிங் கவலை இல்லை. ஹேய், அசால்ட்டாக சொல்லிட்டேன், வெளில போய் கேட்டு பாரு, சொல்லுவான் இன்ஜினியரிங்னா என்னன்னு. அதான்டா, போகிறவங்க எடுத்து கேட்டால் கூட சொல்லுவான் இன்ஜினியரிங் கஷ்டம்ட்டு. ஆனால் ஆர்ட்ஸுக்கு படித்தவங்க தான் தெரியும் அதோட வழியை பற்றி. டே மதி மா, கீழே வாடா. வரேம்மா. கடைக்கு போகணும். வரேம்மா. இப்போ என்ன தானே பண்ணலான்ட்டுக்குற? அப்பப்போ தோணும், முடியாதுன்னு தெரிஞ்சும். எங்கேயாச்சும் பேங்க்கு போய் ஒலடிச்சுட்டு வந்துடலாம், நகையை திட்டிகிட்டு வந்துடலாம். தோண வைக்கிதுரா குடும்ப சூழ்நிலை. சித்தப்பா வருவார் ஆடிட்டர் ஆஃபீஸ் போ, எனக்கு தெரிஞ்சுங்க இருப்பாங்க. மாமா வருவார் டிஎன்பிசி படி கிளாஸ் போகும்பார். பக்கத்து இருக்காரக்கா டேலி படி ஃப்யூச்சர் நல்லாக்குமாங்க. எவன் எவனே வண்டி ஓட்டுறான்டா? உங்கள் வீட்டில் நீ தானே பேசணும். இது எங்கள் வீட்டிலையா? இந்த உலகத்துலேயும் பிடிக்காதீங்களா? எப்போ அவங்க மட்டும்தான் சொந்தக்காரங்க பேச்சு கேட்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கேட்பாங்க, பெத்த பிள்ளை ஏன் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில் பிடிச்சவங்களும் அப்பா அம்மா தான்டா. அவங்க எது பண்ணாலும் எனக்காக தான் பண்ணுறாங்க. என்ன அது அவங்களுக்கு புரியவும் இல்லை, என்னால் புரிய வைக்கவும் முடியல. விடுறா பார்த்துக்கலாம். டே மதி. என்னம்மா? இப்போ நீ கீழே வர போறியா இல்லையா? வரேம்மா. டே, என் அம்மா வேறு கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கடா, வேணா போயிட்டு வா. சரி, என்னையும் வீட்டில் விட்ரு. வாடா. டேய், என்ன வா. நான் ஓட்டா. ஓடுறவங்களை பற்றி நான் சொல்கிறேன், நீ கேளு, நின்று கேட்காதீங்க. ஏன்னா ஓடுறது தான் அவங்க வாழ்க்கை. அவன் சொல்கிறது நின்று கேட்கறது இல்லை.